அடுத்த 10 மினிட்ஸ் வரும். இந்த 5 சூனும் இல்லை பாருங்க, முன்னுக்கு வந்து 3 சூன் இருக்கு, பின்னுக்கு வந்து எப்படி இருக்கு, குர்வானில் டிசைன் பண்ணி வச்சுக்காங்க. உள்ளுக்கு வந்து கோல்டு கலரில் இருக்கு. மினாரில் வந்து குர்வானில் தெளிவு வச்சிருக்காங்க. இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணினா நம்ம இந்த இதை ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிச்சேன்னா, எடுக்கேஷன் மஸ்கு வந்திருக்கேன் வந்து. பள்ளி வந்து 5 சூனில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இஸ்லாத்தில் இருக்கிற 5 கடமைகள் இருக்குது: களிமா, தொழுகை, நோம்பு, சக்காத், ஹஜ்ஜி. இதை மெயின் பண்ணி இந்த 5 சூன் வந்து செட் பண்ணி இந்த பள்ளி வந்து 5 சூனில் இருந்து கட்டியிருக்காங்க. இது மினாரும் வந்து கவுபாட சைட்டுக்கு வந்து கழிச்சு வச்சுருக்காங்க. அப்படி நீங்கள் வெளியிலேருந்து தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் வடிவம் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க அந்த பள்ளிக்குள்ளே போம். இந்த ட்ராம்லேயும் உங்களுக்கு வரையிலும் எஜுகேஷன் சிட்டிக்குள்ளேருந்து ட்ராம் இருக்குது. இந்த ட்ராமிலேருந்து நீங்கள் இந்த பள்ளிக்கு வரேன்னு சொல்லிச்சேன்னா, இந்த எஜுகேஷன் சிட்டியில் எங்கே இருந்தாலும் இந்த ட்ராமில் வந்து இறங்கி இந்த பள்ளிக்கு போகையிலும் பக்கத்தில் பார்க்குறீங்க பார்க்கும் போகையிலும் இந்த ட்ராமில் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த ட்ராம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த 10 மினிட்ஸ் வரும். எங்கிட்டு போவங்களே இவட வெயிட் செய்யாம், அப்புறம் சைடு போவங்களே அவட வெயிட் செய்யாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லேட் பண்ணாமல் வாங்குவோம். மஸ்ஜித்துக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த 5 தூணும் வச்சுருக்காங்க. போயிட்டு நாம் பார்ப்போம் எப்படி உள்ளுக்கு வச்சுருக்காங்க. பள்ளிக்கிட்ட போயிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ 5 தூணும் வந்து கீழுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து குர்ஆன் எழுத்தெல்லாம் வெளியே வச்சுருக்காங்க 5 தூண்லேயும் வந்து. இதில் வந்து பக்கத்தில் வந்து வாட்டர் ஃபவுண்டனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க கீழுக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த பள்ளி வந்து இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அது வரைக்கும் போகுது. பார்த்தீங்கன்ற வளங்கும் வேறு மினார் வந்து குப்லாட சைட்டு கழிச்சு வச்சுருக்காங்க. இதில் டிசைன் வந்து எப்படி செட் பண்ணிக்கான்னு பாருங்கள். பார்க்குறது நல்லா இது வந்து மேலுக்கு. இதில் பாருங்கள், முன்னுக்கு வந்து 3 சூன் இருக்குது, பின்னுக்கு வந்து 2 சூன் இருக்குது. நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கிற 5 கடமைகள் அதை மெயின் பண்ணி 5 தூண் வந்து கட்டி அதில் இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க. எல்லா தூண்லேயும் குர்ஆன் எழுத்து எழுதி வச்சுருக்காங்க. பின்னுக்கு வந்து ஃபவுண்டனும் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கீழுக்கு வந்து இந்த பேஸ்மெண்டில் வாட்டர் ஃபவுண்டன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நாம் தொழுகிற டைமுக்கும் பள்ளிக்கு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மினார் எவ்வளோ பெரிய ஹைட் அடிக்கணும் பாருங்கள். குப்லாட சைட்டுக்கு வந்து கழிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இவ்வளோத்தை வந்து இஷ்ட படி வச்சுருக்காங்க. இதிலேருந்து மேலுக்கு போகையிலும் மேலுக்கு ஏறி வாங்க பள்ளிக்கு மேல் பக்கம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த வழியாக அதை மேலுக்கு போயிட்டுனாமே மேலுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குளிர்கால இன்ட்ரன்ஸும் இருக்கு. இதாக மேலாலேயும் நமக்கு போகையிலும் டிசைன் நல்லா இறுக்கி பார்க்குறதுக்கு வந்து ஃபுல்லாக குர்ஆன் எழுத்தாவே எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்காங்க. குர்ஆன் வேர்ட்ஸால் வந்து இப்போ எந்த இடத்துக்கு வந்த மாதிரி சொல்லிச்சுன்னா மேலுக்கு வந்து இருக்கிறதுக்கு சீட் பெஞ்சு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ நமக்கு இருக்கையிலும்
இதுக்கு முன்னுக்கு வந்து பாருங்கள் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸில் வந்து முன்னுக்கும் ஃபுல்லாக குர்வான் அழுத்தாலேயே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவர்த்திருந்து பார்த்தோம்னா மினார வியூ வந்து அழகாக தெரியுது. ஹலோ, இவர் நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டிருக்கார். ஆளுக்கு பசி போட. இந்த இடம் தான் மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போகிறதுக்கு மஸ்ஜித்துக்குள்ளே பள்ளிக்குள்ளே போகிறதுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனோம்னு தெரியுதுன்னா இதை வாட்ட வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் செட் பண்ணியிருக்காங்க. ஷூ கலட்டி இந்த இடத்துல இதெல்லாம் ஷூ வந்து வைக்கிறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க இடத்து. ஓகே கைஸ், பள்ளிக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது மேலுக்கெல்லாம் நாலு சைட்லேயும் நாலு கமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலுக்கு டிசைனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலுக்கு லேடிஸுக்கு வந்து மேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு சைட்டும் வந்து இதிலிருந்து இந்தியாவில் வந்து லேடிஸுக்கு வரும் இரண்டு சைட்டும் வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் தொழுகிற இடம் வந்து தொழுவிக்கிற இடம் வந்து அசரத்தை வந்து எப்படி இருக்கு குர்வானில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளுக்கு வந்து கோல்டு கலரில் இருக்கு. இது மிம்பர் குத்துபா செய்கிற இடம் வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. வந்து மேலுக்கு வந்து இந்த வானத்தில் டிசைன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நட்சத்திரங்கள் மாதிரி லைட்டும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிசைனில் வந்து குர்வான் அழுத்தம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து கோல்டு கலர் தொழுவிக்கிற இடம் வந்து கோல்டு கலரில் வளைச்சி குர்வான் அழுத்தம் செட் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட் மெம்பர் வந்து இவடத்தை வச்சுருக்காங்க. இப்போ ஜும்மா டைமில் கொத்து வச்சுருக்கிறதுக்கு வந்து அவடத்தை வந்து டெம்பரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் தொழுவ வந்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு இதுவும் தருவாங்க. ஹெட்ஃபோனும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கேட்கலாம். மற்றது வந்து லேடிஸ் இருக்கிறதுக்கு வந்து மேலுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலுக்கு இடங்களில் வந்து லேடிஸ் இருக்கலாம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட் கெஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இதில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த பள்ளி. வந்து வெளியிலேயும் டிசைன் நல்லா இருக்குது, உள்ளுக்கும் வந்து நல்ல டிசைனை செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டேன்னா கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து இப்போ கீழுக்கு போவோம். கீழுக்கு போயிட்டு வாங்க, இந்த பாக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கீழுக்கு வந்து இருக்கிற இடம் இருக்குது. இவடத்த வந்தமன்னு சொல்லிட்டேன் நம்மளுக்கு கீழுக்கு வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலையும் பட் தெரிக்கலும் இந்த இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம். தண்ணி ஓடுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க சைட்ல இருந்து. தண்ணி இதை ஓடிட்டு கொள்ளுக்கு ஃபுல்லாக மரங்கள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நெச்சுரல் தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு மேலே பாருங்கள் எல்லாமே குர்வான் அளவில் இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இது ஃபுல்லாக அந்த ரவுன் அளவு வந்து ஃபுல்லாக குர்வானில் வெளியிருக்காங்க. இவடத்தை க்ரீன் கார்டன் மாதிரி செட் பண்ணிக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மரமெல்லாம் நாட்டியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்களும் இந்த இதில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்னா கத்தாரில் இந்த இடங்களுக்கு வந்து பாருங்க. இவருக்கு
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலுக்கு வந்து பள்ளிக்கு மேலே வந்து இந்த இடத்த வந்து மினார் பின்னுக்கு இருக்கு. இந்த சைட்டில் வந்து பள்ளி இருக்கு. இதிலிருந்து அந்த தொங்கல் வரைக்கும் அப்படியே போகுது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துக்கு வந்த மாதிரி சொல்லிட்டேன்னா நம்மட எஜுகேஷன் சிட்டி மஸ்க்குக்கு முன்னுக்கும் இந்த பார்க் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்த அந்த இடத்துல வந்து நம்ம கிச்சலுக்கு ப்ளே பண்ணிலும் இந்த பார்க்கில் வந்து இதை நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. கார்டன் மாதிரி இப்போ இதில் இருக்கிறதுக்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்குள்ளே நல்ல ஒரு கூலாக இருக்குது, கூலாக ஃபீல் தருது. இப்போ இந்த சைட்டில் எல்லாம் வந்து மரம் வச்சிருக்காங்க. அது வந்து மேலுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வளர்ந்து வந்துருக்கு. நல்லா இருக்கு. ரெஸ்ட் எடுக்கிற இந்த இடத்துல வந்து இதில் அந்த பூச்செடி வச்சுருக்கிறதுக்கு பூக்கண்டு வைக்கிறதுக்கு போல் டிசைனில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை இந்த இடத்துல வந்து ஃபவுண்டன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. நாலு பக்கம் தண்ணி ஓடுது. இதில் வாழை மரமும் நாட்டி வச்சுருக்காங்க. நிறைய வாழை மரம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பள்ளியை பார்த்துட்டு அப்படியே வந்தோம். வார வழியில் டிராமியம் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து வாரண்டி செலுத்தினா கத்தார் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த பள்ளிக்கு வாரண்டி செலுத்தினா நீங்கள் டிராம் யூஸ் பண்ணி வரையிலும் இதுக்கு முன்னுக்கு தண்ணிக்கு டிராம் வந்து இவ்விடத்த சின்ன பார்க் இருக்கு. இவ்விடத்த வந்து சின்ன ஃபவுண்டன் ஏரியா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள் தண்ணி இதில் வந்து அடிச்சிட்டு இருக்கு. நாலு பக்கமும் தண்ணி ஓடிட்டு இருக்கு. முன்னுக்கு நம்மட முக்கியமான வாழை மரம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து. இப்போ இவ்வளோ தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வாரண்டி செலுத்தினா பள்ளிக்கு வரையிலும் கிட்ஸோட வந்து இந்த பார்க்குக்கு வரையிலும் இந்த ஃபவுண்டன் ஏரியாவிலையும் கிட்ஸில் ப்ளே பண்ண விடலாம். அது முடிஞ்சிட்டு முன்னுக்கு வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்கு. அதில் வந்து கிட்ஸில் ப்ளே பண்ண விடலாம். இப்போ நாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடத்துல போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம் வாங்க. இந்த பார்க்குக்கு போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்கு. கை சூடுன்னா நல்ல சூடு அடிக்குது. இப்போ கத்தாரில் வந்து சூடு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் வாக் பண்ணுறதுக்கும் இதில் சின்ன வே மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க வாக்கிங்குக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா ஒரு சின்ன ப்ளே ஏரியா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. 7 வந்து என்ன 7 வந்து செலுத்தினா இந்த கிராஸ் ஃபுல்லெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் வந்து. அதான் அந்த 7 அறிக்கை பாருங்கள். இதில் அப்படியே நேராக போனோம்னா முன்னுக்கு வந்து ஒப்ஜிஷன் பார்க்க வரும். இப்போ எந்த இடத்துல வந்து பழைய ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. ஏதோ சூப்பர் மார்க்கெட் மாதிரி பழைய வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பின்னுக்கு வந்து நேஷ்னல் லைப்ரரி இருக்குது. இவ்வளோ லைப்ரரிக்கு பக்கத்தில் டிராம் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிலும் அதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஃபோரின் யூனிவர்சிட்டி பில்டிங் இருக்குது. இப்போ இதில் வந்து அங்கே முன்னுக்கு தெரியுது. அது சித்ரா ஹாஸ்பிட்டல் வந்து பில்டிங் அந்த மேலுக்கு தெரியுது. இப்போ இவ்வளோத்த வந்து பாருங்கள் நம்மளோட பள்ளியில் மினார் வந்து தெரியுது. சின்ன ட்ரீ மாதிரி சின்ன பார்க்கு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோத்த கிச்சனுக்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு. இவ்வளோத்த நல்ல இணல் அரிக்கும் ஃபுல்லாக மரம் அரிக்கும் இவ்வளோத்த வந்து. ஓகே கேஸ், கொஞ்சம் வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் காட்டியிருக்கோம் இந்த வீடியோவில் வந்து. நீங்கள் இந்த இடத்துக்கு வாரங்கன்னு சொல்லிச்சேன் ஃபேமிலியோட. இவ்வளோத்த பார்க் இருக்குது, கிட்ஸலுக்கு ப்ளே ஏரியா இருக்குது, மஸ்ஜித் இருக்குது. எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலும். இப்போ நீங்கள் கத்தால் இருக்கீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த இடங்களுக்கு வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ நான் பார்க்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இதில் பொட்டனிக்கல் மியூசியம்னு சொல்லி வச்சுருக்காங்க. சின்ன ரூம் உண்டு.
இதுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. சரியான சவுண்ட் இருக்கு. இப்போ இதில் லேபர்மார் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணி சொல்லிச்சுன்னா, இந்த மியூசியத்துக்குள்ளே இப்போ நிறைய பழைய ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாமே நாம் எடுத்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயும் வந்து பாருங்கள், ஒவ்வொரு ஐட்டங்களை வச்சுருக்காங்க. என்னென்ன விலங்குகள் இப்போ இதுலேயும் இருக்குது. இதில் அத்திரவாசம் வருது, அத்திரவாசம் வருது. இதையும் பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நிறைய மரத்துல விதையெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மரத்துல விதையும் வச்சு ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க. இதில் வந்து எல்லா மரத்துல இதில் வந்து டைமில் யூஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்து ஈச்சம்பழம் வச்சுருக்காங்க. அந்த டைமில் எப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அதில் டீட்டெயில்ஸும் தந்திருக்காங்க. இதில் வந்து ஓலையால் இங்கே ஒரு சின்ன கூட மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொல்லிச்சேன்னா நமக்கு இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணினா நம்ம இந்த இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கல. வந்து இதில் பழைய அந்த டைமில் யூஸ் பண்ண ஐட்டங்கள் மற்ற பழைய சட்டி மாதிரி பலகையால் செஞ்சது மரத்தால் செஞ்சது அது வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பனைமரத்தில் வரும் பாலை பாலன்னு சொல்லுவாங்கண்ணே, பழ மரத்தில் இல்லை தென்னை மரத்தில் வரும் அதையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பழைய சட்டி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. கோப்பையில் இது வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணுற அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அம்மிக்கல் மாதிரி தெரியும் தானே, அம்மிக்கல் மாதிரி செட் பண்ணிக்காங்க. அதில் டீட்டெயில்ஸும் தந்திருக்காங்க. ஒவ்வொரு பழைய இது எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயும் தந்திருக்காங்க. மரத்துலையெல்லாம் இது இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேள்வி சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இது ஒரு சின்ன மினி மியூசியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் யூஸ் பண்ணின பொருட்கள் எல்லாத்தையும் இதில் வந்து டிஸ்பிளேல வச்சு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதலான டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலதிகமாக தெரியணும்னு சொல்லிக்கன்னா நான் ஏற்கனவே காட்டினேன் அந்த பார் கோடு இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொல்லிக்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த இடத்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் நான் வந்து எஜுகேஷன் சிட்டி மஸ்க் மற்றது பார்க்கு மெட்ரோ ட்ராம் எல்லாத்தையும் எடுத்து காட்டியிருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த இடத்துக்கு வரையிலும் பள்ளியும் பார்த்த மாதிரி இருக்கும், தொழுத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்க்லேயும் வந்து கிட்ஸில் கூட்டிக்கந்தீங்கன்னா அந்த கிட்ஸில் ப்ளே பண்ணியாலும் மெட்ரோ ட்ராம் யூஸ் பண்ணியாலும் இந்த கத்தார் ஃபவுண்டேஷனை சுற்றி பார்க்குறேன் சொல்லிச்சேன்னா நிறைய பார்க் இருக்குது கத்தாரில். இதுலேயும் ஒரு பார்க் இருக்குது இடத்த வந்து நீங்கள் வந்து கிட்ஸோடு வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை. பை பை.